வணக்கம். இன்றைக்கி நாங்கள் நிஃப்டியில் 13,300 கால் ஆப்ஷனில் வந்து ஆக்சுவலி பொஷன் எடுத்திருந்தோம். அந்த பொஷன் எடுத்திருந்தது பார்த்தீங்க அப்படின்னா 302 ரேஞ்சில் ஒரு லாட் எடுத்தோம். அது 6,000 ருபீஸ் மேலே ப்ராஃபிட்ஸ் போய்கிட்டு இருக்கு. சேனலுக்கு புதுசாக வரவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல் நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி தான் ட்ரேட் பண்ணியிருக்கோம், அதாவது ட்ரெண்டு கண்டுபிடிக்கிறதுனால. உங்களுக்கு அதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா சிக்னல் ஜென்ரேட்டர். இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் மாதிரி ஜென்ரேட் ஆகும். அதாவது இப்போ உங்களுக்கு தேவையான கால்ஸ் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கணும். எப்படின்னா இப்போ லைவ் மார்க்கெட்லேயே வாங்கணுமா விற்கணுமா, டார்கெட் என்ன ஸ்டாப் லாஸ் என்னன்ற மாதிரி ஜென்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1050க்கு செல் கால் வந்திருக்கு 13,710, அது 680 வரைக்கும் இப்போ போய்கிட்டு இருக்குது ஃபஸ்ட் டார்கெட்டை நோக்கி. ஓகேங்களா? அதுக்கு ப்ரீவியஸ் பார்த்தீங்க அப்படின்னா பையிங் ட்ரெண்டு. மார்னிங் ஆக்சுவலி மார்க்கெட் வந்து ஃபுல் பையிங் ட்ரெண்டில் க்ரீன் கலரில் இருக்குல்ல. ஸோ க்ரீன் கலர்னா பையிங் ட்ரெண்ட், ரெட் கலர்னா செல்லிங் ட்ரெண்ட், அந்த மாதிரி சிம்பிளாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கனாலே போதும், டெய்லி உங்களுக்கு வாங்கணுமா விற்கணுமான்ற மாதிரி சிக்னல் ஜென்ரேட்டர் சொல்லும். இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். நிஃப்டி நிஃப்டி நேற்று மார்க்கெட் முடியும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆச்சு. ஸோ எங்கள் ஸ்ட்ராட்டஜி படி ஓவரால் ட்ரெண்ட் வந்து தொடர்ந்து செல்லிங் ட்ரெண்டாக இருந்தது, பையிங் ட்ரெண்டாக கரெக்டாக மார்க்கெட் முடியும் போது சேஞ்ச் ஆச்சு. அடுத்து இன்ட்ராடே ட்ரெண்ட் சொல்லவே வேணாம், அது நேற்றுவே வந்து பையிங் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. நேற்று கூட நாங்கள் கால் ஆப்ஷன் வாங்கி தான் வந்து ப்ராஃபிட்ஸை வந்து நேற்று ஆக்சுவலி நிஃப்டியில் புக் பண்ணோம். இன்றைக்கி பார்த்தோம், இன்றைக்கி ஓப்பனிங்கில் வந்து ஆக்சுவலி தொடர்ந்து எங்கள் ஸ்ட்ராட்டஜி செல்லிங் வந்து கரெக்டாக மார்க்கெட் முடியும் போது பையிங்காக வந்து சேஞ்ச் ஆச்சு. ஸோ ஓகே, பையிங்காக சேஞ்ச் ஆகுது, ஓவரால் ட்ரெண்டும் சேஞ்ச் ஆகுது, மார்க்கெட்டும் வந்து 13,600 ரேஞ்சு கிட்டக்க இருக்குது, மார்க்கெட் சூப்பராக ரெக்கவர் ஆகுதுன்னு நேற்றே வந்து சொல்லியிருந்தோம். அதாவது மண்டே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபுல் டவுனில் இறங்குச்சு. இறங்கினதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜஸ்ட் 2 டேஸில் வந்து ஃபுல் ரெக்கவரி கொடுத்துச்சு. ஸோ ரொம்ப ஸ்பீடாக ரொம்ப பாசிட்டிவாக மார்க்கெட் இருக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ ஓப்பனிங்லேயே ஒரு நல்ல மூமெண்ட் கொடுத்தா புக் பண்ணலாம். அப்படி மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது ஒரு லாட் பார்த்தீங்க அப்படின்னா 302 ரேஞ்சில் வந்து பை பண்ணி வச்சுருந்தோம். ஸோ க்ளோசிங்கில் பை பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். இன்றைக்கி ஓப்பனிங்கே நல்ல கேப் அப்பை ஃபாலோ பண்ணி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ரைஸ் ஆச்சு. ஸோ ஓப்பனிங்லேயே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ் ஈஸியாக கிடச்சிச்சு. ஸோ நாங்கள் நல்ல ப்ராஃபிட் ஓப்பனிங்லேயே கிடைக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணோம். மார்க்கெட் ஆக்சுவலி ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. நாங்கள் பொஷன் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் தொடர்ந்து 8,000, 9,000, 8,000 இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப நேரமாக இந்த 8,000லேயே தான் ட்ராவல் ஆச்சு. டைம் பார்த்துட்டே இருந்தோம், ஒரு 10:00, 10:15 ஆகும்போது சரி ஓகே இதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்போதைக்கு தான் வந்து பொஷன் வந்து 8,000 ருபீஸ் வரும்போது ப்ராஃபிட்டை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர் பண்ணோம். ஸோ கவர் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இறங்க வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரெட் கலர் கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சோன்னா ஓகே இது கன்ஃபார்மாக எக்ஸிட் ஆகலான்னு சொல்லிட்டு 8,000லேயே வந்து புக் பண்ணிட்டோம். நாங்கள் ஒரு 10,000 கிடச்சிருமான்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்ணோம். ஏன்னா மார்க்கெட் கரெக்டாக 750 ரேஞ்ச் வந்துருச்சு. 750 பிரேக் அவுட் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஏறுன்றனால தான் ஆக்சுவலி ரொம்ப வெயிட் பண்ணோம். பட் ஃபுல் ட்ராவல் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அந்த 750 பிரேக் அவுட் பண்ணாமல் கீழே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. 10:00 வரைக்கும் ரைஸ் ஆகிட்டு 10:00 அப்புறம் டவுனில் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ உங்களுக்கு இப்போ இந்த ட்ரெண்ட் கண்டுபிடிக்கணும், இப்போ இது செல்லிங் ட்ரெண்டா இல்லை பையிங் ட்ரெண்டா, ட்ரெண்ட் சேஞ்ச் ஒரு ஆறதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிஸ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு அதே மாதிரி இப்போ சிக்னல் ஜென்ரேட்டர் வேணும், இப்போ லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு தேவையான கால்ஸை நீங்களே ஜென்ரேட் பண்ணிக்கணும். என்ன பாயிண்ட்டில் விற்கலாம், எவ்வளோ டார்கெட்ஸ் எதிர்பார்க்கலாம், இந்த மாதிரி நீங்களே உங்களுக்கு தேவையான கால்ஸை ஜென்ரேட் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் டீடைல் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.